ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் கமாடி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எப்படி இருக்க போகுது, எம்சிஎக்ஸில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான புல்லிஷ் ட்ரெண்ட், பேரிஷ் ட்ரெண்ட் எந்தெந்த லெவலில் இருந்து வரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். குளோபல் டேட்டா, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேட்டா, மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுற நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூஎஸ் க்ரூட் ஆயில், அதே போல் யூஎஸ் மார்க்கெட், இதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். என்னோடய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸு, மந்த்லி ட்ரைனிங் செஷன்ஸு, ரோபோட்டிக் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் இன்றைக்கி என்ன டேட்டா, இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். G20 மீட்டிங் வந்து இன்றைக்கி இருக்குது. இந்த ஃபுல் டே இருக்கிறதுனால அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற பிரசிடென்ட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட், அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது வரும்பொழுது அதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து மற்ற டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, யூகேயில் ரீட்டெயில் சேல்ஸு மந்த்லி ஒன்ஸ் வர இந்த டேட்டா வந்து கொஞ்சம் யூரோப் மார்க்கெட்டில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம். யூரோப் மார்க்கெட்டில் இந்த டேட்டாவோட இம்பேக்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நைட்டு 7 மணிக்கு கனடாவோட கோர் சிபிஐ மந்த் ஆன் மந்த் டேட்டா, யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சி மெம்பர் வில்லியம்ஸோட ஸ்பீச் இருக்குது 7:35. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் ஒரு ஆவரேஜ் இம்பேக்ட் இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து வால்டிலிட்டி இந்த நியூஸ் மூலயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை தவிர்த்து ப்ரிலிம் கன்சியூமர் சென்டிமெண்ட் இருக்குது 8:30. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேத்தியோட நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். நேற்று இன்வென்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 9:00 நைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வந்து 91 பேரல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து மைனஸில் கொடுத்துருந்தாங்க. அதே போல் 73 பேரல் வந்து இந்த வாரத்தோட இன்வென்ட்ரியில் எதிர்பார்க்கப்பட்டது மைனஸில். பட் ஆனால் 81 பேரல் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நெகட்டிவாகவே பார்க்க முடிஞ்சது. இன்னியோட மார்க்கெட்டில் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3% வந்து நெகட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இப்போது யூஎஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஈக்விட்டி மார்க்கெட் டவு ஜோன்ஸ், நாஸ்டாக், எஸ்என்பி கிட்டத்தட்ட 0.7% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேஜர் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது Q3 அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது, யூஎஸ் வந்து சைனாவுக்கான டேக்ஸ், அதாவது சைனாவிலேருந்து இம்போர்ட் ஆகிற பொருள்களுக்கான டேக்ஸ் வந்து ஆல்ரெடி இம்போஸ் பண்ணாங்க. அந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் ஆகிற பொருளுக்கு வந்து டேக்ஸ் மாறி வந்து டேக்ஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க 10-25%. இந்த டேக்ஸ்க்கான இந்த ரெண்டு நாடும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டதுனால ஒரு குளோபலாகவே ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு. பெரிய ஃபாலோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதுக்கான டிஸ்கஷன் வந்து சைனாவில் வந்து ரெண்டு கண்ட்ரியும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட 5-6 மாதமாக நடந்துட்டு இருந்த இந்த ப்ராப்ளம் வந்து நேத்தி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்கா சைனாவோட கூட்ஸுக்கு டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதா ரீகன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த நியூஸ் ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்லையும் யூரோப் மார்க்கெட்லையும் பாசிட்டிவாகவே பார்க்க முடிஞ்சது. லைவ் கமாடி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். யூஎஸில் நடக்கிற கோல்டு 0.14%, சில்வர் 0.1% மிக்சடாக இருக்குது. கோல்டு மைனஸில் இருக்குது, சில்வர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸில் காப்பர் வந்து ஒரு ஸ்லைட் ஃப்ளாட்டாகவே பார்க்க முடியுது, சில ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 1.25% வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. $52.73 இப்போது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு வந்து யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இருக்கிற ட்ரேட் வார் ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்திருக்கிறது ஒரு மேஜர் ரீசனாக பார்க்க முடியுது. நேச்சுரல் கேஸ் 1.7% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நேற்றோட இன்வென்ட்ரி வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெகட்டிவாகவே பார்க்க முடியுது. இதை தவிர்த்து மெட்டல்ஸ், ஈக்குவல் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு, லெட்டு மட்டும் ஃப்ளாட்டும் நெகட்டிவாக இருக்குது. இதை தவிர்த்து மற்ற மெட்டல்ஸ், அதாவது அலுமினியம் 0.4% பாசிட்டிவாக இருக்குது, ஜிங்க் 1.5% பாசிட்டிவாக இருக்குது, நிக்கல் 0.6% பாசிட்டிவாக இருக்குது, காப்பர் 0.5%. இதில் ஜிங்கோட டிமாண்ட் வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கிறதும் அதே போல் சப்ளை வந்து குறைஞ்சிருக்கிறதும் ஒரு மேஜர் ரீசனாக பார்க்க முடியுது. அதனால் ஜிங்க் வந்து ஒரு அதிகப்படியான பையிங் வந்து இந்த மெட்டலில் நம்ம குளோபலாகவே பார்க்க முடியுது. நம்ம இந்தியன் M6 மார்க்கெட் பற்றி பார்க்கலாம்.
ஓவரால் நேச்சுரல் கேஸ் 3.5% நெகட்டிவ், கோல்டு ஃப்ளாட்டாக இருக்குது. எல்லாம் இதை தவிர்த்து மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாகவே இருக்குது. இதில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இன்னியோட கமாடி மார்க்கெட்டில். க்ரூட் ஆயில் 1.6% வந்து பாசிட்டிவாக இப்போது ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. அலுமினியம் பார்த்திங்கன்னா 131.85 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ், 39,464 இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் டெக்னிக்கல்ஸ் பற்றி பார்க்கலாம். சில்வர் ஒரு இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் மோன் மார்க்கெட்டாக இருக்குது, ஒரு ஸ்லைட் ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னையோட இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 39,550 மேலே போகும்போது புல்லிஷாக இருக்கும், அதே போல் 39,300 பிலோ போகும்போது ஒரு பேரிஷாக இருக்கும். ஸோ 39,300 பிலோ ஷார்ட் போங்க, 39,550 மேலே வந்து பை பண்ணுங்க. கோல்டு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவாகவே பார்க்க முடியுது. 32,320 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நம்ம ஷார்ட் போகலாம். அதே போல் ஒரு கிளியர் ஒன் சைட் மார்க்கெட் 32,200 பிலோ போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட் லெவல் ஒரு நான் ட்ரெண்டிங் மார்க்கெட், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், கிளியர் ட்ரெண்டிங் இப்போ கரண்ட்டாக இல்லை. காப்பர் ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் வந்து பார்க்க முடியுது. கரண்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் புலிஷாக இருக்குது. அதே போல் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 424 ஸ்டாப் லாஸ், 424 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணலாம். அதே போல் 424 பிலோ போகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் ட்ரெண்டு பேரிஷாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. நியர் டேர்ம் சப்போர்ட்டான 241 பிரேக் ஆகிருக்கு. ஸோ 241 ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல், அந்த லெவல் பிரேக் ஆகி இன்னியோட மார்க்கெட்டில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையிங் பொறுத்த வரைக்கும் 243 மேலே போகும்போது புலிஷ் ட்ரெண்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 243 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ரேஸ்லேயும் நேச்சுரல் கேஸ் ஷார்ட் போகலாம். க்ரூட் ஆயில் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்து எம்ஏசிடிலையும் சரி, கமாடி சேனல் இண்டெக்ஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதே போல் இனியோட பையிங் அதாவது பேரிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 3700 வந்து ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல். இந்த 3700 பிலோ வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பேரிஷ் ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்லைட் பேரிஷ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 3700. நீங்கள் 3700 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஃபால்லையும் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ கிளியர் ட்ரெண்டு வந்து க்ரூட் ஆயிலில் பார்க்க முடியுது. நிக்கல் வந்து ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னியோட ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 820 ஒரு ஸ்டாப் லாஸு, 820 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நம்ம பை பண்ணலாம். லெட்டு 140 குருஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அந்த 140 மேலே போகும்போது பை பண்ணுங்கள். கரண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதே போல் 139 பிலோ வந்து ஷார்ட் போகலாம். 139 பிலோ நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 140 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 140 மேலே பை பண்ணும்போது 139 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஜிங்க் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு, ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 180 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணலாம். ஷார்ட் வந்து 180 பிலோ வந்து ஷார்ட் போகலாம். அலுமினியம் கரண்ட் லெவலில் வந்து ஒரு ஸ்லைட் புல்லிஷாக இருக்குது. அதே போல் 131 வந்து ஒரு அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ் அது. 131 பிலோ போகும்போது நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்கும். அதே போல் 130 பிலோ வந்து பிரேக் ஆகும்போது ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட் லெவல் பையிங்கில் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைனில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.